அன்பார்ந்த பொதிகை நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் முருகப்பெருமான் எழுந்தருளியிருக்கக்கூடிய பல தலங்களிலும் முருகன் திருவிளையாடல்கள் புரிந்தருளிய பல தலங்களிலும் அடியவர்கள் மனதிற்கு நெருக்கமாக தலங்கள் என்றும் பெருமான் விரும்பி உரையும் தலங்கள் என்றும் ஆறு தலங்களை நக்கீரர் பாடுகிறார் அந்த ஆறு தலங்களுக்குள்ளேயும் கேட்ட மாத்திரத்தில் எந்த காரணமும் இல்லாமலேயே நம் மனதினுள்ளே ஒரு ஒருவித இன்பத்தை பெருக்கித் தருவது முருகன் எழுந்தருளி இருக்கும் பழனி மலை பழனி என்ற அந்த சொல்லே மிகவும் வித்தியாசமான சொல் நக்கீர தான் முதல் முதலில் இந்த ஆறுபடை வீட்டு தலங்களின் வரிசையை வெளிப்படுத்தியருளினார் என்பது பார்த்தோம் அந்த வரிசைப்படி பார்த்தால் முதல் படை வீடாக இருப்பது திருப்பரங்குன்றம் அதைத் தொடர்ந்து திருச்செந்தூர் மூன்றாவதாக அவர் வைத்து பாடும் தலம் திரு ஆவினன்குடி பழனி என்ற சொற்பிரயோகம் திருமுருகாற்று படையிலே வழங்கப்படவில்லை பின்னாளில்தான் அந்த மலையோடு கூடிய கோயிலையும் சேர்த்து வழிபடும் மரபு பிரகாசமாக அது பிரபலமாக ஆகியிருக்கக்கூடும் ஆனால் படை வீடாக சொல்லப்படுவது திரு ஆவினன்குடி இன்றைக்கும் பழனிக்கு யாத்திரையாக செல்லக்கூடிய அடியார்கள் கீழே மலை அடிவாரத்திலேயே இருக்கக்கூடிய ஆவினன்குடியில் விளங்கும் குழந்தை வேலாயுத சுவாமியை வழிபட்டுத்தான் மலையேறிச் சென்று பழனியாண்டவரை தரிசிப்பது வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் அந்த வீட்டில் மூன்றாம் படை வீடு என்பது இந்த திரு ஆவினன்குடி திரு என்ற சொல் மகாலட்சுமியையும் ஆ என்ற சொல் அதில் காமதேனுவையும் இனன் என்பது சூரியக் கடவுளையும் குறிப்பதாக கொள்வார்கள் இன்னும் குடி என்பது கூட அக்னியை உடைய வழிபாட்டு அவரும் வந்து முருகனை வழிபட்டது என்று புராணம் வளர்ந்து கொண்டு செல்கிறது எப்படி பார்த்தாலும் லட்சுமி தேவியும் காமதேனுவும் சூரியன் அக்னி அகத்தியர் முதலிய பலரும் வழிபட்டு பேரடைந்த தலமாக திருகாவினன் குடியை பார்க்கிறோம் பழனிமலை பகுதிகள் அந்த பகுதியே மிகவும் வினோதமானது அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை என்று பாடுவார் அருணகிரி பெருமான் பல்வேறு அதிசயங்களை தன்னுள்ளே தாங்கியிருக்கக்கூடியதாக அந்த மலைப்பிரதேசம் இருக்க பார்க்கிறோம் பல அற்புதமான மூலிகைகள் அதிசயமான கற்கள் இவைகளெல்லாம் நிரம்பி இருக்கிறதாம் பழனி மலையில் அந்த மலையின் அடிவாரத்தில்தான் லட்சுமிக்கும் காமதேனுவிற்கும் சூரியனுக்கும் அக்னிக்குமாக அருள் வழங்கிய அருளிய குழந்தை வேலாயுதராக முருகப்பெருமான் காட்சி தருகிறார் அது என்ன குழந்தை வேலாயுதன் முருகனை எப்போதுமே குமரன் என்ற சொல்லால் அழைத்துத்தான் நமக்கு பழக்கம் அவர் ஒரு பதினாறு வயது இளம் நிலையில் அழகு ததும்பக்கூடிய அந்த நிலையில் அழகே வடிவாக இருப்பவர் இளைஞராக குமரனாக விளங்குகிறார் என்று சொல்லியே பழகிய நமக்கு பாலஸ்கந்தனாக முருகனை பார்க்கும் ஒரு தொன்மை மரபும் உண்டு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அன்னை உமாதேவியார் பார்வதி சிறு குழந்தையாக இருந்த கந்தனைத்தான் வாரி அணைத்து உச்சி முகர்ந்து கொண்டாடினாள் அந்த பொழுதில்தான் ஆறு முகங்கள் கொண்டிருந்த அந்த வடிவம் ஆறு தனித்தனி குழந்தைகளாக இருந்த அந்த கோலம் ஒரே திருமேனியில் ஆறு முகங்கள் பன்னிரு கரங்களோடு காட்சி தந்தது என்று பார்க்கிறோம் அப்படி பாலஸ்கந்தனாக அறியப்படும் வடிவம்தான் குழந்தை வேலாயுதனாக சிருங்கார சக்தியாயுதம் என்பார்கள் அழகு நிறைந்த அந்த சக்தியாயுதத்தை கையிலே தாங்கி வேலாயுதத்தை கையிலே தாங்கி மயில் மீது அமர்ந்து காட்சி தரக்கூடிய சிறு குழந்தை வடிவினனாக முருகப்பெருமான் காட்சி தரும் திருத்தலம் இந்த குழந்தைதான் அத்தனை தேவர்களுக்கும் தலைவராக விளங்கும் பிரம்மனுக்கும் வேதங்களுக்கெல்லாம் அவர்தான் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார் வேதங்களை பாதுகாப்பவர் அவர்தான் அவருக்கே பிரணவப் பொருளை உபதேசித்தார் என்னும் சிறப்போடு கூட குழந்தையாகவே முருகன் மயில் மீது ஏறி மயில் என்பது இங்கே பிரணவ மந்திரத்தினுடைய சொரூபமாக கருதப்படுவது பிரணவ மயிலின் மேலே ஏறி முருகப்பெருமான் காட்சி தரும் அற்புத திருத்தலம் திரு ஆவினன்குடி அதை மூன்றாவது படைவீடாக சொல்லுகிறார்கள் அந்த படைவீட்டிற்கு அப்படியே அருகிலே இருப்பதுதான் பழனி மலை முருகப்பெருமான் கணிந்த நிலையில் ஞானம் கணிந்த நிலையிலே காட்சி தரக்கூடிய வடிவம்தான் பழனியிலே எழுந்தருள் இருக்கும் தண்டாயுதபாணி என்னும் வடிவம் நிறைய பேர் பழனிமலையிலே இருக்கும் முருகரை ஆண்டி என்று சொல்லி பழகியதால் அந்த திருக்கோலத்தை தரிசித்தாலோ அல்லது வீடுகளில் பழனியாண்டவருடைய அந்த வடிவத்தை சித்திரத்தை படத்தை வைத்து பூசித்தாலோ அது ஏதோ தீமையை பெற்றுவிடும் என்று சொல்லுகிறார்கள் இது பெரிய அபவாதம் இது போன்ற அபவாதங்கள் ஏதோ காரணத்தாலே நம்முடைய பழக்கங்களில் சில ஆண்டுகளாக வந்துவிட்டன பால தண்டாயுதபாணியாக முருகப்பெருமான் கௌபீனம் தரித்து அழகான குடுமியை தலையிலே முடிந்து கொண்டு சிகையோடு கூட கையிலே ஒரு தண்டத்தோடு காட்சி தருவது ஒப்புயர்வற்ற உயர்ந்த ஒரு யோக நிலையை காண்பது அங்கே வளையாது நேராக இருக்கக்கூடிய அந்த தண்டம் குண்டலினி யோகத்தின்படி நேராக அமர்ந்து உட்கார்ந்து முதுகுத்தண்டின் வழியே அந்த குண்டலினி சக்தியை மூலாதாரத்திலிருந்து ஒவ்வொரு ஆதார சக்கரமாக கடந்து மேலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த நிலையை காண்பது அதற்காகத்தான் கையிலே ஒரு தண்டத்தை ஏந்தியபடி நிற்கிறார் அது வளையாத நேரே நிற்கக்கூடிய தண்டம் அது ஞான தண்டமாக கொள்ளப்படுவது குண்டலினி யோகத்தில் சக்கரங்களை ஒவ்வொன்றாக கடந்து அந்த குண்டலினியானது மேல்நோக்கி செல்லும் அந்த மார்க்கத்தை உபதேசிக்கக்கூடிய பரம ஞான குருவாக எழுந்தருளி இருக்கிறார் இகபர சௌபாகியம் இங்கே வாழும் காலத்தில் நமக்கு தேவையான செல்வச் செழிப்பு இவற்றையெல்லாம் கொடுத்து அந்த செல்வத்தின் மூலமாக வரக்கூடிய மகிழ்ச்சி நிலையான மகிழ்ச்சி இல்லை என்பதையும் காண்பித்து கொடுத்து இறுதியில் எல்லாவற்றின் மேலிருக்கும் பற்றையும் துளைத்து இறைவனை மற்றும் பற்றி இருந்து யோகத்திலே ஆழ்ந்து அதன் மூலமாக பிறப்பிறப்பாகிற சுழற்சியிலிருந்து இந்த உயிர் விடுபட்டு முருகப்பெருமானுடைய திருவிடிகளை சென்று அடையக்கூடிய மார்க்கத்தை உபதேசிக்கக்கூடிய ஞான குருவாக காட்சி தருவதுதான் பழனியிலே விளங்கக்கூடிய பாலதண்டாயிதபாணியனுடைய வடிவம் மிகுந்த தபசு இருந்தாலொழிய பழனியாண்டவருடைய படத்தையெல்லாம் வைத்து நம்மால் பூசிக்கக்கூட முடியாது அது அவ்வளவு சுலபமாக நடப்பதில்லை அதனால் அப்படி ஒரு தவறான கருதுகோளை நாம் கொள்ளக்கூடாது அது என்ன ஆண்டிக்கோலம் கோலம் அவர் ஏன் அந்த த திருக்கோலத்திலே காட்சி தருவது பழனிக்கான சிறப்பாக ஆனது உலகில் நாம் எல்லாம் பல நூறு புராணக் கதைகளை கேட்டிருந்தாலும் எல்லோரும் அறிந்த மிகவும் பிரபலமான புராணம்தான் தன் ஞான பழத்திற்காக வேண்டி விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானுக்குமாக நடந்த போட்டி தெய்வங்களுக்குள்ளே இதுபோல காழ்ப்பு போட்டி கோபம் எல்லாம் வராது அவர்களெல்லாம் அதையெல்லாம் கடந்த நிலையிலே இருப்பவர்கள் அதிலும் விநாயகப் பெருமானும் பெருமானும் சிவஞான வடிவமாகவே இருப்பவர்கள் சிவபெருமானாலே ஆட்கொண்ட நிலையில் சிவஞானம் தலையெடுத்தவர்கள் அவர்கள் நித்தியமும் சிவபூசை செய்யக்கூடிய அடியார் வர்க்கத்திலே சேர்ந்தவர்கள் என்னும்போது அவர்களுக்கு கோபம் தாபம் போட்டி பொறாமை முதலிய குணங்கள் எல்லாம் எதுவும் இருக்காது ஆனால் ஒருவேளை அன்றைய தினம் திருக்கையிலாயத்தில் நாரதர் வந்து அந்த ஞானப்பழத்தை கொடுத்து அப்படி ஒரு திருவிளையாடல் நடைபெறாமல் போயிருந்தால் நாம் சென்று வழிபடுவதற்கு பழனி என்ற இந்த ஒப்புயர்வற்ற திருத்தலம் கிடைக்காமலன்றோ போயிருக்கும் நமக்காக வேண்டித்தான் இறைவன் இத்தகைய திருவிளையாடல்களை செய்கிறார் அவருக்கு கோபம் தாபம் பற்று இதெல்லாம் ஒரு காலத்திலும் எந்த பொருளின் பேரிலும் கிடையாது அடியார்களை விரும்புவார் அதைத் தவிர வேறு ஒன்றையும் அவர் விரும்பி இது எனக்கு வேண்டும் என்று ஆசைப்படுபவர் இல்லை இறைத்தன்மை என்பது இதுபோன்ற குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை அந்த நிலைக்கு நம்மை உயர்த்துபவர் அவர்களுக்குள்ளே கோபம் கலகம் இவைகளெல்லாம் குணமாகாது அதனால் இதெல்லாம் திருவிளையாடல் நிமித்தமாக செய்தது அப்படி நாரதர் கொண்டு வந்த அந்த ஞான பழத்திற்காக வேண்டி இரு வகையிலும் பொருள் கொள்ளும் விதமாக அம்மையப்பராக விளங்கும் சுவாமியும் அம்மனும்தான் இந்த உலகத்திற்கு சாட்சி அவர்கள்தான் நம் எல்லோருக்கும் தாய் தந்தையர் என்பதை காண்பித்து கொடுக்க விநாயகப் பெருமான் சுவாமியையும் அம்மனையும் பிரதட்சணம் செய்து வந்து ஞானக்கணியை கையில் பெற்றார் என்று பார்க்கிறோம் முருகப்பெருமான் தானே பழுத்த ஞான பழவடிவமாக இருப்பதினாலே தனித்த ஒரு பழம் என்பது அவருக்கு தேவைப்படாததால் ஒரு திருவிளையாடல் நிமித்தமாக பற்றற்ற நிலையை காண்பித்து கொடுக்க யோக ரகசியத்தை நமக்கு உணர்த்த உமையம்மை பாலனான அந்த பரம்பொருள் வடிவம் கந்த கடவுள் திருக்கைலாயத்திலிருந்து கருணையின் அடிப்படையில் கருணையால் அந்த தலத்தை விடுத்து பழனிமலைக்கு எழுந்தருளி தென் திசைக்கொரு கைலை போலே விளங்கும் பழனியம்பதியை வந்து அடைந்து அங்கே ஞானதண்டாயுத பாணியாக ஞானஸ்கந்தனாக பழுத்த பழத்தின் நிலையிலே ஒருவருக்கு ஞானம் நல்ல தலையெடுத்து விட்டால் அவர்கள் பழுத்த நிலை என்று அதைச் சொல்லலாம் நாம் இன்னும் காய்த்த நிலைகளே இருக்க இது பெருமானுடைய திருவருளாலே புகைந்து புகைந்து இது பழுக்கும் நிலைக்கு செல்லும் அப்படி பழுத்த ஞானப்பழ வடிவமாகவே தானிருக்கும் தன்மையை காண்பித்து கொடுக்கிறார் நமக்கு அவர் செய்யும் உபதேசம் என்ன இப்படி ஞான தசைக்கு இந்த நிலையிலே ஆட்பட்டு யோகமார்க்கத்தில் சென்று பழுத்த அந்த தத்துவ நிலைகளையெல்லாம் அடைபவர்கள் தம்மை போன்ற பரமானந்த வடிவத்திலே இருப்பார்கள் அதனால் தான் மற்றைய கோயில்களெல்லாம் விடக்கூட பழனிக்கு சென்றால் முருகப்பெருமான் நமக்கு அங்கே தருவது நல்ல ஆனந்தத்தை தரக்கூட இனிப்பே வடி வடிவமாக இருக்கும் பஞ்சாமிரதத்தை தருகிறார் அது அமிர்தம் அந்த ஞான வடிவத்தை தரிசித்தவர்களுக்கு அமிர்தம் வாய்க்கும் அந்த இனிந்த சுவைதான் நமக்கு வாய்க்கும் என்று அதை தாத்பரியத்தால் உணர்த்தத்தான் அங்கே கணிந்த கனியாக வாழைப்பழம் நன்கு பழுத்த பழத்தை பிழிந்து சாரெடுத்து அதிலே வெல்லமும் நெய்யெல்லாம் சேர்த்து பஞ்சாமிரதமாக நமக்கு வழங்குகிறார் அப்படி ஞானதண்டாயுதபாணியாக முருகப்பெருமான் விளங்கும் பழனி திருத்தலம் நீயே பழுத்த பழம் பழம் நீ என்று பொருள்பட அந்த திருத்தலத்தை முக்கியமான வழிபாட்டுத்தலமாக நாம் கொண்டிருக்கிறோம் நினைத்து பாருங்கள் எத்தனை கோடி கோடி அடியார்கள் ஒரு வருடத்தில் அங்கே வந்து சுவாமி தரிசனம் செய்கிறார்கள் அவர்கள் வாழ்விலெல்லாம் எல்லாம் கைவிடப்பட்ட நிலையில் ஏதோ ஒரு நம்பிக்கை கையாக பெருமானங்கே இருக்கிறார் அவரை பிடித்து கொண்டு அதன் மூலமாக எத்தனை அற்புதங்கள் நாம் வாழும் காலத்திலே நம்மை சுற்றி இருப்பவர்கள் மூலமாகவெல்லாம் நாம் அறிகிறோம் அப்படி இத்தனை கோடி மக்கள் அடியார்களுடைய நம்பிக்கை வடிவமாகவே கந்தக்கடவுள் எழுந்தருளி இருக்கும் அற்புத திருத்தலம் பழனிமலை தைப்பூசம் வைகாசி விசாகம் பங்குனி உத்திரம் என்று வருடமெல்லாம் அங்கே திருவிழாக்கோலம் பூண்டிருப்பதை பார்க்கிறோம் அந்த முருகப்பெருமானுக்கு காலை முதல் ஒவ்வொரு காலத்திலும் வெவ்வேறு திருக்கோலங்கள் சாத்தி தரிசிக்கலாம் முருகப்பெருமானே அங்கே காலையில் இந்த ஆண்டி கோலத்திலே கையில் தண்டமேந்தி கௌபீனதாரியாக பார்க்கக்கூடிய ஒரு திருக்கோலம் அந்த தரிசனத்தை பார்ப்பவர்களுக்குத்தான் பெருமானுடைய திருவடி அருகே இருந்து சேகரிக்கப்படும் தீர்த்தம் வழங்கப்படும் அன்று இரவு அவர் சாத்தியிருந்த அந்த கௌபீன தீர்த்தம் என்று ஒரு சிறந்த தீர்த்தம் அதற்கு நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு என்று சொல்லுவார்கள் பெருமானுடைய அந்த திருவுருவம் பல்வேறு மூலிகை கலவைகளால் ஆனதென்றும் இரவு வேளைகளிலே அதிலிருந்து வெளியேறக்கூடிய நீர் சேகரிக்கப்பட்டு கௌபீன தீர்த்தமாக கால சன்னதி திறந்தவுடன் தரக்கூடிய அந்த தீர்த்த பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு நோய் நொடிகளிலிருந்து விடுபடலாம் என்று நம்பப்படுகிறது அதுபோலே முருகப்பெருமானுடைய சிரசிலே வைக்கப்படும் சந்தனம் திருநீறு முதலியவைகளும் சிறந்த மருத்துவ குணம் உடையதாகவே கருதப்படுகிறது மாலை வேளைகளில் ராஜாலங்காரம் புஷ்பாங்கியிலே தரிசிப்பது முருகப்பெருமானுக்கு அந்தனர் கோலம் சாத்தி தரிசனம் செய்வது வேடுவனாக காட்சி தருவது என்று ஒரு நாள் பொழுதில்தான் எத்தனை எத்தனை வடிவிலே பெருமான் காட்சி தருகிறார் எத்தனை கோடி அடியார்கள் காவடி சுமந்து அபிஷேக திரவியங்களை கொண்டு முருகனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு மலையேறி வந்து அவரை வழிபட்டு பயனடைந்திருக்கிறார்கள் கந்தக்கடவுளின் தத்துவத்தை தத்துவத்தையெல்லாம் முழுதும் உணர்ந்தவராய் விளங்கிய அருணகிரி பெருமான் பாடிய திருப்புகழ் பாடல்களில் அதிகப்படியான பாடல்களை பெற்ற சிறப்பு பழனிமலைக்குத்தான் அவரை பாடாத ஒரு புலவர் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு தமிழ்மொழிக்கு தனிப்பெருங்கடவுளான கடவுளான பழனி பாலதண்டாயுதவாணியை அத்தனை நூறு புலவர்களும் பல ஆயிரம் நூல்களால் பாடி பரவி இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பழுத்த ஞான பழமாக தானிருந்து அந்த நிலையை அடைவதற்கு உபதேசம் நமக்கு செய்து ஞான நிலையிலே பற்றற்ற நிலையிலே இருந்து முடிவில்லாத ஆனந்தத்திற்கு நம்மை அழைத்துச் செல்லும் பழனியம்பதி பாலதண்டாயுத பாணியை பற்றியும் மூன்றாவது படைவீடான திரு ஆவினன்குடியை பற்றியும் இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம் நாளை மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்